In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. The Mathiya Sangathiyum kettu avargalai poduvana or sattam kondu varu solluvadhukkana soolnilai yerpaduthi India mulumaikku poduvana or sattam kondu vandhal than online rambiye mulumaiyaga olikka mudiyum. Indra dinam Tamilnadu Dr. Ambedkar Satta Palkalaikalagathile Tamilnadu Dr. Ambedkar Satta Palkalaikalagathudaiya mudhalavadhu aandu மாணவர் சேர்க்கையும் அதேபோல் டாக்டர் டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடிஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வருகிற தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சட்டக்கல்லூரிகளுடைய முதலாவது ஆண்டு மாணவர் சேர்க்கையும் ஆன்லைன் மூலமாக அவர்களுடைய விண்ணப்ப படிவங்கள் வரவேற்று இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தொடர்ந்து அவர்களுக்கான ரேங்க் தரப்பட்டு அதனை தொடர்ந்து நேர்காணல் நடத்தி அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். நிச்சயமாக தமிழக அரசு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். சட்டத்துறையும் அதற்காக உறுதுணையாக இருக்கிறது. நம்முடைய வழக்கறிஞர்கள் நல்ல வாதத்தை எடுத்து வைப்பார்கள். நிச்சயமாக சட்டப்படி நிச்சயமாக நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கும். அவர்கள் அமைக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேறுகிற வகையிலே நம்முடைய வாதம் அமையும். அதுக்கு அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த பரிந்துரைகளுடைய அடிப்படையை பார்க்கின்ற பொழுது இது வந்து தமிழக அரசு மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றல்ல. இங்கே வந்து நம்ம ஆரம்பித்தோம்னா பக்கத்தில் இருக்க சித்தூர்லேருந்து கூட அவங்க விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே வந்து இதை வந்து மத்திய அரசாங்கத்தையும் கேட்டு அவர்களை பொதுவான ஒரு சட்டம் கொண்டு வர சொல்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்தியா முழுமைக்கு பொதுவான ஒரு சட்டம் கொண்டு வந்தால்தான் ஆன்லைன் ரம்மியை முழுமையாக ஒழிக்க முடியும். ஆனால் அதற்கிடையில் தமிழகத்தில் அந்த ஆன்லைன் ரம்மியை ஒழிப்பதற்கான தடுப்பதற்கான முழு நடவடிக்கைகளையும் சட்டப்படி தமிழக அரசும் எடுக்கும். அது வந்து இருக்கக்கூடிய தேவைகளினுடைய அடிப்படையில் தான் அது பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இப்போ இதுக்கே வந்து நிறைய படிச்சுட்டு வர்றவங்க நிறைய எண்ணிக்கையில் வெளியே வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் படிச்சுட்டு வர்றதை பார்க்குற போது அவங்களுடைய எண்ணிக்கை 17,000 மேலே போகுது. அதனால் வந்து இதெல்லாம் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் எண்ணிக்கை அதிகரிப்பதுபடி முடிவு செய்யப்படும். அதில் சில புதிய சட்ட கல்லூரிகள் துவங்குகின்ற பொழுது தானாகவே எண்ணிக்கை அதிகரிக்கும். காரைக்குடியில் மட்டும் ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் சட்டக்கல்லூரி இருக்கிறது. ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பதற்கு அதிகப்படியான நிதி தேவைப்படுகிறது. எனவே அதை வந்து எவ்வளவு குறைத்து நாம் மதிப்பிட்டு கொண்டு வர முடியுமோ அதற்கு பிறகு நாங்கள் துவக்குவதற்கான ஆலோசனையில் இருக்கிறோம். ஏன்னா இப்போ துவங்குவது என்று சொன்னால் 100-110 கோடி ரூபாய்க்கு மேலே தேவைப்படுகிறது. அதை 50-60 கோடி ரூபாய்க்குள் சுருக்கமாக கொண்டு வந்து அதற்கு பிறகு துவங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நிச்சயமாக தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களிலே சட்டக்கல்லூரி துவங்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய எண்ணம். அதை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் இன்றைக்கு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை காரைக்குடியில் உண்டு. கடந்த சட்டப்பேரவையில் நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க வழக்கறிஞர் படிப்பு முடித்தவங்களுக்கு பயிற்சி கூட தமிழக அரசு சார்பில் வழங்குவது, ஏன்னா வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆண்டு எத்தனை பேருக்கு அந்த பயிற்சி நம்ம வழங்குறோம்? அதாவது தமிழ்நாடு பார் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அவங்களுடைய குடும்ப நலநிதியை வந்து 8 கோடியிலேருந்து 10 கோடியாக வந்து இறந்த வழக்கறிஞர்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்க உயர்த்தி கொடுத்துருக்கோம். அதை தவிர கொரோனா காலத்தில் ஒரு 20 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவைகள் ஏற்பட்டு அதற்கான ஏற்பாடு நாங்கள் செஞ்சுருக்கோம். எனவே வந்து அதிகப்படியான நிதியை ஒதுக்கித்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த கோரிக்கைகளுடைய அடிப்படையில் நிதித்துறையினுடைய அறிக்கையினை பெற்று அவைகளெல்லாம் நிறைவேற்றும். நாங்கள் யாருக்கு சாதகமாக நடக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடுநிலை தவறாதவர்கள். யாருக்கும் ஆதரவாக போக வேண்டிய சூழ்நிலை கிடையாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியதுதான் எங்களுடைய பொறுப்பு. அதை நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு செய்யும். காவல்துறையினர் அந்த கலவரத்தை வந்து பார்வைக்கு அந்த கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. உள்ளே போகிறவங்க உள்ளே போயிட்டு அவங்க கல்டா பண்ணதுக்கு அப்புறம் தானே இவங்களுக்கு வெளியே தெரியும் கல்டா நடக்குதுங்கிறது. என்ன கல்டா பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க.
அதனால் வந்து அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அவங்க யாருக்கும் உடந்தையே இல்லை. காவல்துறை எதையுமே பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காரு. இல்லை, இனிமேல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவார்கள். ஒரு சில மாநிலங்கள்ல இருக்கு, எல்லா மாநிலம் நாங்களும் இப்ப கொண்டு வரணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். அதுக்கும் பரிந்துரைகள் இருக்கு கொண்டு வரணும்னு. ஆனா அதை கொண்டு வந்தாலும் கூட அமுல்படுத்துகின்ற பொழுது அடுத்த மாநிலத்திலிருந்து விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் இந்த சட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகைக்கு கொண்டு வரணும். அதுக்கு மத்திய அரசாங்கத்தை வேண்டுகோள் விடுத்து அவங்க பொதுவான ஒன்றை கொண்டு வந்துட்டாங்கன்னா எங்கேயுமே நடக்காது, அப்போ தடுத்து நிறுத்திடலாம். கலைக்கல்லூரியுடைய ரிசல்ட் வரல, வந்த பிறகு அது துவக்கப்படும். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.